காவல்துறையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் அப்படி என்பதற்கு போலீஸ்காரர்கள் திருடன் ஒரு பத்து அடி அடிக்கிறாங்க அடிக்கிற போலீஸ்காரர் வந்து ஒரு ஜாதி இந்துவாகவும் திருடன் வந்து ஒரு தலித்தாகவும் இருந்தாருன்னா அந்த அடி பத்து அடி பத்து அடியோட வைக்கிறது இல்லை பதினஞ்சு அடியாக மாறுது அடி திருடனுக்கு ஐந்து அடி தலித் என்பதற்கா இப்போ வந்து தமிழக அரசினுடைய செயல்பாடு எப்படி தமிழக செயல்பாடு இருக்கா டிடி விதிநகரை ஆதரிக்க கூடாது நல்ல தலைவர் என்பதற்கு என்ன இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னால் யாருன்னு தெரியாதுங்க தமிழக முதலமைச்சர் இவருடைய எதிர்காலம் டெல்லியில் மோடி கையில் இருக்கு இவருடைய எதிர்காலம் நித்யானந்தா பெரியப்பா இவர் ராஜா இது தமிழ்நாட்டோட கெட்ட வார்த்தை கதிர்வெடுத்து பிளந்துவிட கடல் குடித்து சூடாற்ற முதும மிகு நிறப்பரப்பில் முதற்பிறப்பு தோன்றிவிட நதிபருமன் வலந்தருமன் பதிமுதலை பழம்பிரையில் பாண்டியன் கை பார்த்தவளே என் அன்னை தமிழே உன்னைத்தான் வழங்கி தொடங்குகிறேன் அன்பிற்கினிய அதன் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவின் இது மாலை பொழுது மதிமாறனுடன் ஆம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் திரு வே மதிமாறன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அதை தாண்டி திராவிட கழகத்தினுடைய பேச்சாளர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர்னு சொல்லலாம் இன்னைக்கு யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காரு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருக்குது இவர் யார் இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி எல்லாத்தையே தெரிஞ்சுக்க போகிறோம் சந்திக்கலாம் வணக்கம் ஐயா உங்களை சந்திச்சுட்டார் மிக ரொம்ப மகிழ்ச்சி மதிமாறன் யார் நீங்களே சொல்லுங்கள் மதிமாறன் யாருன்னா மதிமாறன் தான் இல்லை இப்போ ஒரு இன்டர்வியூ போனால் டெல்லபோட்டிய செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ கேள்வி என்னோட சொந்த சொந்த என்னை பற்றியான தனி வாழ்க்கை அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தேவையற்றதுன்னு கருதுறேன் நான் நான் என்னோடய பெற்றோர் யார் என் குடும்பம் என்ன எனக்கு வயது என்ன நான் எங்கே படித்தேன் அப்படிங்கிறது அது எந்த வகையிலும் பார்வையாளர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ பயனற்ற தெரிஞ்சவங்க என்ன பண்ண போகிறாங்க உங்கள் ஜேர்னி எப்படி நீங்கள் கேரி அவுட் பண்ணி ஆ என்ன நான் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நான் வந்து இந்த இந்திய சாதி சமூக அமைப்பில் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயங்குகிறேன் நான்கிறது என்னென்னா பெரியார் டாக்டர் அம்பேத்கர் மார்க்ஸ் கருத்துக்களை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதும் சாதி மற்றும் வர்க்க ஏற்பாடு வேறுபாடுகளை எதிர்த்து செயல்படுறது தான் நான் அதுதான் என்னோட அடையாளம் எந்த வயசில் உங்களுடைய முதல் மேடையை தொடங்குனீங்க எனக்கு மேடை பேச்சாளர்லாம் நான் ஆகுவேன்னு கனவு கிடையாது ஆமாம் ஒரு ஐந்து ஆண்டுகளாக தான் நான் பேசுகிறேன் பேசுகிறேன் ஆனால் எழுதுறது வந்து ஏறக்குறி எண்பத்தி ஏழுலேருந்து நான் எழுதுகிறேன் எண்பத்தி ஒன்பதில் ஒரு சிற்றுதழி நடத்தினேன் தாகம் அக்னி குஞ்சொன்று தாகம் அப்படின்னு நடத்தினேன் அப்போ அந்த இதழ் நடத்தும் போது பேராசிரியர் பெரியார்தாசன் பேராசிரியர் சுபவியோட அவங்களோடலாம் சேர்ந்து இணைந்து தான் அந்த இதழ் நடத்தினேன் எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அதை நடத்தினேன் அது அப்புறம் அது தொடர்ந்து என்னால் நடத்த முடியல அந்த இதை அப்போவே அதில் வந்து பெரியாரியை கண்ணோட்டம் கொண்டு இது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் தான் எண்பத்தி ஒன்பதுலேருந்து நான் எழுதியிருக்கிறேன் ஆனது வந்து அது வந்து ஒரு நிர்பந்தம் நிறைய நிறைய குறிப்பாக பெரியாரதாசனோட பேச்சுகள் நிறைய அவரோட நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் சுபவி அண்ணன் பேச்சு காட்டிருக்கிறேன் அவரோட பயணம் பண்ணும்போது அவர் கூட சொல்லுவார் ஏதாவது கொஞ்சம் பேச மேடையில் ஏறி அப்படிம்பாரு நான் கையெடுத்து கும்பிட்டுருவேன் எனக்கு மேடையில் பேசுவது அப்படிங்கிறது வராது இது மாதிரி விவாதமாக உட்காந்துக்கிட்டு பொழுது விடிய விடிய பேசுகிறது இருந்தால் எவ்வளோ நேரம் ஒன்மேலாம் பேசுவேன் மேடையில் எனக்கு பேசவே வராது ஆனால் என்ன சூழல்னால் நான் அப்புறம் வந்து தீவிரமாக அம்பேத்கரை வாசிக்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அம்பேத்கரை நான் புரிஞ்சிருக்கிறேன் ஆனால் தீவிரமாக வாசிட்டதில்ல ஓரளவுக்கு வாசிச்சிருக்கிறேன் அம்பேத்கரை ரொம்ப தீவிரமாக வாசித்த போது இந்திய சாதி அமைப்பு முறை அது அது இயங்கும் தன்மை இந்து மதத்தோட இயங்கும் தன்மை இதெல்லாம் வந்து இன்னொரு டைமென்ஷன் பெரியாரையே நான் இன்னொரு டைமென்ஷனில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பெரியாரோட பங்களிப்பு பெரியாரோட சிறப்பு சாதி ச ச சமூகத்தில் வந்து பெரியார் எப்படி ஒரு போர்க்குணத்தோடு இயங்கியிருக்கிறார் எவ்வளோ சிறந்த தலைவராக இருக்கிறாருங்கிறதே நான் அம்பேத்கர் படிக்கும்போது இன்னும் பெரியார் பிரம்மாண்டமான தலைவராக தெரிஞ்சார் அப்போ இந்த சாதி சமூகம் எப்படி இயங்குது அப்போ இது எப்படி உடச்சி பேசுகிற விஷயங்கள் நிறைய பேர் பேசுகிறவங்க அல்லது எழுதுகிறவங்க எழுத்துல நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு அது யாரும் பேசலையேங்கிறதுக்காக நானே குறிப்புகள் எழுதி வச்சு எழுதி வச்சு வாசித்து நண்பர்கள் உட்காந்து பேசி அப்படி தான் நான் மெல்ல மில்லமாக பேச ஆரம்பித்தேன் ஸோ மறக்க முடியாத மேடைனா மறக்க முடியாத மேடைனா நிறைய இருக்குது ஆனால் எல்லா மேடையுமே எனக்கு மகிழ்ச்சிக்குரிய மேடை மறக்க முடியாத மேடை ஆனால் சவாலான மேடை அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மூன்று மாதங்களுக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் சென்னை போரூரில் பேசினது அவர் தோழர் சுந்தரராஜன் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாரோட பேச்சு அம்பேத்கர் பிறந்தநாள் ஒட்டி ஒரு நிகழ்ச்சி அதில் நான் ஒரு தனிநபர் நான் எந்த அமைப்பும் சேராது திராவிட கழகம் முடியாது நான் பெரியார் அம்பேத்கர் கருத்துக்குள்ளே எல்லா அமைப்புகளும் பேசுகிறேன் நான் ஒரு தனிநபராக தான் இயங்குகிறேன் அவர் சுந்தரராஜன் அவர் ஒரு தனிநபராக தான் இயங்குறாரு அவர் ஒரு கூட்டம் போரூரில் ஏற்பாடு பண்ணியிருந்த போது என்னோடய கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் வந்து அதை நடத்தக்கூடாது நடந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு அங்கே இருக்கிற ஒரு பிஜேபிக்காரரு மிக கடுமையாக வந்து வான் பண்ணி அவர்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறார் இது மதிமாறன் வந்து அது என்னைய வந்து மிக மோசமான நபர் அவர் அவரை எல்லாம் இங்கே வந்து கூப்பிட்டு கூட்டப்பட்டிங்கன்னா பெரிய கலவரம் நடக்கும் கூட்டமே நடக்க விட மாட்டேன் நான் அவர் அம்பேத்கர் பற்றி பேசுகிறாரு அரசியல் சட்டத்தை பற்றி மட்டும்தான் பேசணும் வேறு மாதிரி இந்து மதம் குறித்துலாம் பேசுனாருன்னா அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு அவர் மிரட்டி அது பெரிய பிரச்சனையாச்சு அப்போது அங்கே இப்போ அதுக்கு முன்னால் என்ன அனுபவம் அதே இடத்துலன்னு பார்த்திங்கன்னா இதே நபர்கள் வந்து அங்கே வந்து பல பெரியாரிய கூட்டங்கள் நடக்கும்போது உள்ளே போந்து தகராறு பண்ணி அடிச்சு உடச்சிருக்காங்க சிபிஎம் காரங்க நடத்துகிற கூட்டத்திலையும் தகராறு பண்ணிக்கிறாங்க தாமூனிஸ்டா கூட்டத்திலையும் இப்போ அவர்கள் தான் இந்த மிரட்டலில் கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பே பேசணுன்னு முதல் நாள் என் காலையில் சொல்லும்போது நான் அப்போது உறுதியாக அன்றைக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு முடிவு பண்ணி போய் பேசினேன் அப்போது நான் ஒரு அமைப்பு சார்ந்தெல்லாம் இயங்கலை தனிநபராகவும் இப்போ பேசினேன் பேசும்போது அங்கே இருக்கிற மக்களோடு ஐக்கியப்படுத்தி என்னையே நான் வந்து இருக்கிற சமூக பிரச்சனைகள் சாதி சமூகம் எப்படி இருக்குது இந்து மதம் எப்படி இருக்குது இந்துக்களுக்கு எதிராகவே இருக்குதுங்கிறத விளக்கி பேசுனதுக்கு பிற்பாடு அந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் ஒருத்தர்கூட அங்கே இல்லை மாறாக அங்கே இருக்கிற மக்கள் இந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாம் நம்ம பேச்சை கொண்டாடி வரவேற்றதும் காவல்துறை அதிகாரிகள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கை கொடுத்துட்டு போனதுங்கிறது வந்து ஒரு பெரிய மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு அனுபவம் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி கொலை வழக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்கெல்லாம் சட்டத்து முன்னால் எப்படி தண்டிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க இல்லை பொதுவாகவே பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து ஆண் வந்து பெண்ணை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடை கொலைங்கிறது ஒரு கொடூரமாக இருக்குது அப்போ ஒரு ஆணோட ஒரு பெண் மீது ஆண் செலுத்துகிற பாலியல் வன்முறை அல்லது கொடூரமான கொலையில் ஒரு ஆணோட வினை மட்டும் அதிகமாக இருக்கும் மாறாக அந்த பெண் ஒரு தலித் பெண்ணாக இருந்துட்டாங்கன்னா அப்போ பாலியல் வெண் வன்முறை செய்கிற ஆண் ஆணாரோல் மட்டும் அந்த வன்முறை நடக்கிறது இல்லை ஒரு ஆணாக வன்முறை நிகழ்த்துறான் அதற்கு பின் அந்த வன்முறை நிகழ்த்த பிறகு ஒரு ஒரு ஜாதி இந்துவாவோ அல்லது வந்து ஒரு தலித் அல்லாதவனாக இருந்தால் தன்னோட சாதி உணர்வையும் சேர்த்து வன்முறை நிகழ்த்திறார் அப்ப இது இது மேல ஒரு ஜாதி சாயம் பூசப்படுகிறதா இல்லை உண்மையாகவே காவல்துறையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் அப்படி என்பதற்கு போலீஸ்காரர்கள் திருடன் சொன்னா ஒரு பத்து அடி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திருடனுக்குலாம் அடிதான் அப்போ அடிக்கிற போலீஸ்காரர் வந்து ஒரு ஜாதி இந்துவாகவும் திருடன் வந்து ஒரு தலித்தாகவும் இருந்தார்னா அந்த அடி பத்து அடி பத்து அடியோடு வைக்கிறதில்ல பதினஞ்சு அடியாக மாறுது அடி திருடனுக்கு ஐந்து அடி தலித் என்பதற்காக அதுபோல் நீங்கள் பாலியல் வன்முறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஒரு ஆண் கொடூரமாக பெண் மீதான காம உணர்வு கொண்டு தனக்கு விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறான்னு வச்சிங்களேன் அதில் வந்து ஆணோட அந்த பாலியல் வன்முறை கொடூரம் நிறைவேறும் ஆனால் அந்த பெண் पें, தலித் பெண்ணாக இருந்தாச்சுன்னு சொன்னால் அதற்கு மேல் அந்த चुन, ஆணுக்குரிய அந்த வன்முறையை நிகழ்த்தினதோடு முடியாமல் அதுக்கப்புறம் ஜாதி ரீதியான வன்முறை நிகழ்த்தும் போது தான் பார்த்திங்கன்னா பாலியல் வன்முறையில் படுகொலை செய்யப்படுகிற பெண்களில் ஜாதி இந்து பெண்கள் நடக்கிற ஒரு படுகொலைகளுக்கும் தலித் பெண்கள் மீது நடக்கிற படுகொலைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மிக கொடூரமான படுகொலைகள் மிக பார்ப்பதற்கே நமக்கு அதிர்ச்சி விட்டுக்கிற படுகொலைகள்லாம் பார்த்திங்கன்னா தலித் பெண்கள் மீது இருக்கும் அது காரணம் என்னென்னா ஆண் அதுக்கு மேலே என்ன பண்ணுறான்னா ஜாதி அப்படிங்கிறது ரெண்டு சேரும்போது அது மிக கொடூரமானதாக அது மாறுது ஸோ இவ் இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் எப்படி தண்டிக்கலாம் சமூகம் வந்து சாதி ரீதியான வன்முறைகளில் பெண்களுக்கு எதிராகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் சமூகம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னா இங்கே நடக்கிற விஷயங்களில் வந்து ஒரு வன்முறை பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெண் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு தான் பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு சமூக அமைப்பு அதுக்கான இயக்கங்கள் அப்படி பேசுகிறது அது வரைக்கும் இயங்குகிறது கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி அதை மறந்துட்டு இன்னொரு வன்முறை வந்த பிறகு அது சேர்ந்து இயங்குது தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படி தான் இருக்குது ஆனால் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அட்ராசிட்டிஸ் நடக்கும்போது பெண்கள் மீது நடக்கிற அட்ராசிட்டி ஒரு படுகொலையோ அல்லது தலித் மக்கள் மீது நடந்த ஒரு படுகொலை நடக்கும்போது நான் பெருசாக அதுக்கு எதிராக வினையாற்றுறதை நான் அதிகமாக ஏன்னா அதற்கு முன்னால் தான் இந்த இந்திய சமூக அமைப்பு ஜாதி சமூக அமைப்பாக இருப்பதனால் ஒரு தலித் மக்கள் மீதான ஒரு படுகொலை வன்முறை ஒரு தலித் பெண் மீதான வன்முறை என்பது அது தற்செயலாக நடக்கிறது இல்லை இயல்பாகவே தலித் மக்களுக்கு எதிரான ஒரு காழ்ப்புணர்ச்சியின் ஒரு பெரும் வடிவம் தான் வன்முறையாக மாறுது அது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இயல்பாக அப்போது நீங்கள் ஒரு முற்போக்கானோட பணி என்னவா நான் கருதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தலித் மக்களுக்கு அது தன்னை விட தலித் மக்கள் இழிவானவர்கள் தன்னை விட மட்டமானவர்கள் நான் அவங்களோட உயர்ந்தவங்கிற மனநிலை இருக்குது பார்த்திங்களா அந்த மனநிலை தான் வன்முறையாக வடிவம் வருது அப்போது எதிலிருந்து நம்ம செயல்படணும்னு சொன்னால் தலித் மக்களை தன்னை விட மட்டமாக பார்க்குற ஜாதி இந்துக்கள் மத்தியில் ஜாதிக்கு எதிராக தொடர்ந்து பேசுவது ரொம்ப முக்கியமானது அதுதான் வன்முறை லைக் நான் தொடர்ந்து ஜாதிகளுக்கு எதிராகவும் அந்த ஜாதியை கட்டமைக்கிற இந்து மதத்துக்கு எதிராகவும் நான் தொடர்ந்து விளையாட்டுறேன் என்னோட போக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை அது சார்ந்து தான் நான் பேசுவேன் அப்போ அந்த எதிர் மனநிலைக்கு எதிராக மாற்றுறது ரொம்ப முக்கியம் ஆனால் இங்கே நிறைய முற்போக்காளர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா சம்பவங்கள் தான் அவங்களுக்கு விரும்புகிறாங்க அதில் வந்து த அதில் கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அதில் ஒரு முற்போக்கு பாத்திர நமக்கு கிடைக்கிது என்பதற்காகத்தான் பல பேர் அதில் கருத்து சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதனால்தான் ஜாதிக்கு எதிராக பேசுகிறது குறைவாகவும் ஜாதிய படுகொலையில் நடக்கும்போது அந்த கொலைகளுக்கு எதிராக கண்டிக்கிற நபராக மட்டும் தன்னை சித்தரிச்சுக்கிறாங்களே தவிர அவர்கள் எந்த ஜாதி ஜாதிக்கு எதிராக பேசுறதுங்கிறது சுத்தமாக இருக்கிறது இல்லை அதுல இன்னும் என்ன ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அவங்களுக்கு நடந்ததுக்கு பிற்பாடு அதை கண்டிக்காதவர்கள் எல்லாரும் கண்டிப்பதன் மூலமாக தனக்கு ஒரு முற்போக்கு அடையாளம் கிடைக்குது அதுவும் நான் தலித்தா இருந்துட்டாருன்னா அவருக்கு தலித் ஆதரவாளருங்கிற பட்டம் வர கிடைக்குது இந்த துணி தான் அதில் இருக்குது ஏன்னா அவங்களோட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஜாதிக்கு எதிராக இல்லை இப்போ படுகொலை நிகழ்த்துக்கிற ஜாதிகளுக்கு எதிராக தலித் மக்களுக்கு இருக்கிற கண்ணோட்டத்துக்கு எதிராக இந்து மத்துக்கு எதிராக பேசாத இவர்கள் சம்பவம் நடந்த போது மட்டும் பேசுறதுன்னா அப்படி ஒரு சம்பவம் நடப்பதில் கூட அவர்களுக்கு லாபம் இருக்குது கண்டிக்கிறவங்களுக்கு அப்ப என்னன்னா இந்த மனநிலை தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிற மனநிலை ஜாதி இந்து மன எதிராக தொடர்ந்து இயங்குவது பேசுவது தான் அதுக்கு மாற்றமாக இருக்குமே தவிர இல்லைன்னா இந்த சம்பவங்களை தடுப்பதற்கு முன்னால் பேசணும் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி ஒரு உண்மையும் குழு போகும் உண்மையிற்குழு என்ன சாதி அமைப்பு முறை இருக்குது அதுதான் இவ்வளோ மூர்க்கமாக இயங்குது அன்றைக்கி ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டால் இன்னொரு ஆண் படுகொலை செய்யப்பட்டால் நேற்று ஒன்று நடந்தது இன்றைக்கு ஒன்று நடந்து நாளைக்கு ஒன்று நடக்கும் இன்றைக்கு ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது நம்ம கவனத்துக்கு வரல அப்போது இது முன் முன்னால் வந்து இந்த சாதி சமூக அமைப்புக்கு எதிராக இயங்க வேண்டிய கட்டாயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்களில் வந்து கருத்து சொல்றதில் தனக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கிற மனோபாவம் தான் அதில் அதிகமாக வினையாற்றுது அப்போ சாதிக்கு எதிராக பேசுவதில் கராரான கண்ணோட்டம் வேணுங்கிற இது எல்லாமே அவங்க வந்து ஒரு ஐடென்டிக்கல் ஒரு ஒரு ஐ ஐடியாலஜிக்கலாக ஒரு ஃபேஸ் கிடைக்கணும் அப்படின்றதான் பண்ண உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் மெஜாரிட்டி நான் என்ன சொல்கிறேன்னா சம்பவம் ஒரு படுகொலை நடந்தபோது அதுக்காக வினையாற்றுகிறவர்கள் அதற்கு முன்னால் என்ன செய்திருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது அதற்கு முன்னால் சாதி சமூக அமைப்புக்கு எதிராக ஏதாவது சாதி சமூக அமைப்பை பாதுகாக்கிற இந்து இறை சிஸ்டத்தை வந்து தலைவர் அம்பேத்கர் பெரியார் கண்ணோர்த்தர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்த்தா சுத்தமாக அது குறித்து வாயை திறக்கிறது கிடையாது அப்போ அது குறித்தே வாயை திறக்காமல் சம்பவம் நடந்தபோது போலீஸ்காரர் கூட தான் வருத்தப்படுறாரு அரசு கூட தான் வருத்தப்படுது ஏன் படுகொலை செய்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட வருத்தப்படுவாங்க வருத்தப்படுவதல்ல அப்போ அதற்கு எதிராக பேசுவது என்பது சாதி சமூக அமைப்புக்கு எதிராக பேசும்போது அதற்கு சாதி தலித் மக்களை இழிவாகவும் தலித் மக்களை மட்டமாகவும் பார்க்கிற சாதி அமைப்புக்கு எதிராக கள்ளமோனமாக இருந்துவிட்டு

ஒரு ஐக்கான ஒவ்வொருத்தர் பார்க்குறாங்க அந்தந்த சாதிக்கு ஒவ்வொருத்தர் இப்போ பெருந்தலைவர் காமராஜரை நம்ம கல்வி கண்கிற தலைவர்னு பார்க்குறோம் ஆனால் அவரை கூட ஒரு சாதி தலைவராக நிப்பாட்டினதில் தேர்தல் அரசியல் பங்களிப்பு இருக்கு அப்போ காமராஜரை ரொம்ப காமராஜர் நம்ம நான் என்னை போன்றவர்கள் புகழ்ந்து பேசுவதற்கு காரணம் என்னென்னா அவர் கல்வி சார்ந்த கண் கொடுத்தாரு அப்படிங்கிறது நான் பேசுகிறோம் ஆனால் என்ன ஆகுதுன்னா தேர்தல் அரசியல் முறையில் போகும்போது காமராஜர் என்பது நாடார்களுக்கான ஒரு அடையாளமாக மாற்றப்பட்டு அப்போ நாடார்களுக்காக காமராஜர் முக்குளத்திற்காக தேவர் இப்படின்னு ஒரு அடையாளம் போடுது அப்போ தலைவர் அம்பேத்கர் கூட என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவர் தலித் மக்களுக்கு ஆதரவு வேணும்னா அப்போ அம்பேத்கர் பற்றி பேசுவதுங்கிற இந்த அடையாள அரசியலுக்குள் சுருக்கப்படுறதுனால அதை பேசுகிற நிர்பந்தம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது சிபிஎம் சிபிஐ உட்பட இருக்குது எல்லா கட்சிகளையுமே பேசியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கூட ஆதரவாக தான் இருந்திருக்கிறாங்க அதனால் நம்ம அதை இப்போ தேர்தல் ஆட்சிகளின் நிலைப்பாடாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டும் ஏன் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க போய்ட்டு யாருமே வந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தலை சாதி அமைப்பு சங்க தலைவர்களுக்கு திராவிட கழகம் பெரியாரிஸ்டுகள் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது யாரும் செய்யறது செய்யறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆமாம் கண்டிப்பாக சாதி சார்ந்து சாதி ஒரு குறிப்பிட்ட சாதியின் தலைவராக அடையாளப்படுத்துகிறவர்களுக்கு ஆதரவாக பெரியார் இயக்கங்கள் எப்போவுமே செயல்பட்டு கிடையாது ஒரு மரபு தமிழ் மரபு தமிழ் கலாச்சாரம் மாறுறது சரின்னு சொல்றீங்களா தவறுன்னு சொல்றீங்களா இல்லை தமிழ் மரபு தமிழ் கலாச்சாரங்கிறதே என்ன வரையறுக்குன்னே வரலையே நீங்கள் அப்படி ஒரு மரபு அப்படின்னு நீங்கள் இப்போ கிளியராக அதை சொல்ல முடியும் தமிழ் பண்பாடுன்னு சொல்கிறீங்கன்னா அது என்ன கலாச்சாரம்னு சொல்கிறீங்களா அது என்ன அப்படிங்கிற வரையற இல்லையே நீங்கள் தமிழ் கலாச்சாரம்னு சொன்னாலும் சரி இந்திய கலாச்சாரம் நான் சொல்கிறது என்ன வரேன்னா இந்த கலா கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது இல்லைங்களா நேற்றைக்கு ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க கலாச்சாரம் வந்து நான் சொல்கிற மாதிரி அப்படி ஒன்று நிர்ணயிக்கப்பட்டதாக இல்லைன்னு சொல்கிறேன் நான் அப்படி தனி அடையாளமே நம்மக்கிட்ட இல்லை இங்கே கலாச்சாரம்ங்கிற பேரில் ஆச்சாரம் தான் இருக்குது அந்த ஆச்சாரம் வந்து சாதி ரீதியாக வேறுபடுது அப்போ நீங்கள் வந்து ஒரே அடையாளமாக சமூக மக்கள் இயங்குறதில்ல அப்போ நீங்கள் தமிழ் அடையாளம்னு சொன்னால் ஒரு தமிழர் இன்னொரு தமிழருக்கு தமிழர் என்பதற்காக பொண்ணு கொடுத்துறதில்ல ஒரு இந்துன்னு சொன்னிங்கன்னா ஒரு இந்து இந்து என்பதற்காக பொண்ணு கொடுத்துறதில்ல அப்போ இங்கே இதை என்ன தீர்மானிக்கிறதுனா ஆச்சாரம் அப்படிங்கிறது தான் கலாச்சாரமாக சமஸ்கிருத சொல்லிருக்கு அந்த கலாச்சாரத்தை பேச என்னன்னா அந்தந்த சாதிக்கு ஒரு கலாச்சாரமாக இருக்குது அவங்க அதுக்குள்ளே ஏங்கிக்கிறது தான் அதில் வடிவமாக இருக்குதே தவிர அதில் மாற்றமே நிகழாமல் இருக்குது நீ மாற்றம் எதில் நிகழுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் புழங்குறது சாப்பிட்றது போகிறது வரதில் மாற்றம் நிகழ்து மாறாக தனித்தனி சாதிகளுக்குள் புழங்குற குடும்ப பழக்கம் அவர்களுக்குள் சாதிக்குள் திருமணம் செய்து கொள்வது சாதிய ரீதியான அவங்களோட குடும்ப பண்பாடுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் மாறாமல் இருக்குது அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தாலும் தன் சாதி குலதெய்வத்தை கும்பிட்றதுக்காக ஊர்லேருந்து ஒரு மாதம் சொல்லிவு போட்டு வர்றாரு அப்போ இந்த பண்பாடு பார்த்தீங்கன்னா மாறவே இல்லாது அது நான் மாறணும்னு விரும்புகிறேன் ஆனால் மாறாக இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்து அமெரிக்கா போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அமெரிக்கா போனாங்கன்னா நான் வெஜிடேரியனாக மாறிடுறாங்க இல்லை இங்கேருந்து இல்லை இங்கேயே சாப்பிட்றாங்க இங்கேயே சாப்பிட்றாங்க அது வெளியில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது பொது பண்பாடு கிடையாது இப்போ மாட்டுறச்சி சாப்பிட்றது இங்கே இஸ்லாமியர் தலித் மக்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லை எல்லா சாதிகாரர்களும் பார்ப்பனர்கள் கூட மாட்டுக்கறி ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னு இது எனக்கு தெரிஞ்சாக இருக்கிறாங்க ஆனால் அது பொது பழக்கம் இல்லை வீட்டுக்குள் சமைத்து சாப்பிடுவது தான் பொது பண்பாடு பொது பழக்கம் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதை அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் பண்பாடாக நீங்கள் தீர்மானிக்கிறீங்க அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளார நீங்கள் ஒரு பார்ப்பனராக இருந்து நான் அசைவெல்லாம் சாப்பிடுவோங்க அதெல்லாம் அந்த ஏன் அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப முற்போக்குங்க அப்படின்னு சொல்கிறவர் ஹோட்டலில் சாப்பிட்றது அவரோட அடையெல்லாம் கிடையாது அவர் கோழிக்கறி சாப்பிட்றாரோ பீஃப் சாப்பிட்றாரோ எது சாப்பிட்டாலும் தன் வீட்டுக்குள் சமைச்சு சாப்பிட்றாராங்கிறது தான் பொது பண்பாட்டுக்கு மாறும் அப்போ மாட்டுக்கறி ஒரு ஜாதி இந்துவாக இருக்கிற ஒரு வெளியில் சாப்பிட்றேன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை அவர் வீட்டுக்குள் மாட்டுக்கறி சமைக்கிறாரா அதுதான் பொதுப்பழக்கம் அப்போ இந்திய சமூக அமைப்பில் இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றது வெளியில் எல்லோரும் சாப்பிட்றாங்க என்ன வெரைட்டியாக கிடைக்கிதுன்னு சாப்பிட்றாங்க ஹோசியல் கிடைச்சா சாப்பிட்றாங்க அது வேறு வீட்டுக்குள் கடையில் கடையில் போய் மாட்டுக்கறி வாங்குவது போல் மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைக்கிற பண்பாடு யார்கிட்ட இருக்குதோ அதுதான் உணவின் வரைய இருக்க முடியும் அப்போ சைவம் சாப்பிடுற பண்பாடு என்பது இன்னும் சாதி ரீதியாக குடும்ப பண்பாடாக வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது அப்போ இடநிலை சாதிகள் மத்தியில் மாட்டுக்கறி கொண்டு வந்து ஆ கடையில் காலையில் போய் பெருமையாக நின்று ஆட்டுக்கறி கடையில் நின்று கடையில் கியூவில் நின்று தீபாவளி வருது நாலு மணிக்கெலாம் தூங்கி எழுந்து போய் நின்று கியூவில் நின்று வாங்கிட்டு வர்றது அது பெருமை வாங்கினேன் இன்னைக்கு காலையில் போனால் மட்டன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது பெருமையாக இருக்குது ஆனால் இடநிலை சாதியை சார்ந்தவர் கடையில் போன பீஃப் கடையில் ஒரே கூட்டம் மாட்டுக்கறிகளை இவ்வளோ இருந்தது வாங்கிட்டு வர்றது ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிற பண்பாடு கிடையாது அப்போ வீட்டுக்குள் செய்வது வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் புழங்குவது தான் அவர்களோட பண்பாடு அந்த பண்பாடு பொது பண்பாடாக இல்லை இப்போ வந்து தமிழக அரசினுடைய செயல்பாடு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சமூக காலத்து செயல்பாடு இருக்கா செயல்பாடு இல்லைங்கிறீங்களா என்ன தனித்து செயல்பாடு தமிழக அரசுக்கு எதுவும் எதுவீங்களா ஓகே தமிழக அரசு செயல்படலை நீங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கீங்க உங்களுடைய திராவிட கழகத்தினுடைய ஒரு கொள்கையை நீங்கள் ரொம்ப நாளாக நின்று கடை வரீங்க அதாவது நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டோம் ஏன் அதை உடச்சி வெளியே வர மாட்டேங்கிறீங்க தேர்தல் அறிவு நீங்கள் வந்து ஒரு அரசு குற்றம் குற்றம்னு சொல்லும்போது உடைச்சி வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஏன் வர மாட்டேங்கிறீங்க அதை பெரியாரே அது திராவிடர் கழகம்னு நீங்கள் திருப்பி அடையாளப்படுத்துறது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் நான் திராவிட கழக உறுப்பினர் இல்லை அதை பெரியார் சொன்னதான் நான் புரிஞ்சு சொல்கிறேன் அது தேர்தல் அரசியலுக்குள்ளே போயாச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய சமரசம் பண்ண பண்ணிக்கொண்டு இருக்கோம் நீங்கள் நேர்மையாக இயங்க முடியாது பெரியாரோட ரோலுக்கும் மற்றவரோட மற்றவர்களோட ரோலை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கனாலே ஏன் பெரியார் வந்து சமரசம் இல்லாத ஒரு போர்க்குணத்தோடு எதை குறித்து விமர்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கலை அதுவே ஒரு முக்கிய காரணம் அப்புறம் சாதி குறித்து என் ரொம்ப கராராக விமர்சிக்கிறாரு இந்து மதம் குறித்து கராராக விமர்சிக்கிறாரு இந்து மதம் இந்துக்களுக்கே எதிராக இருக்குதுன்னு அவர் பேசியிருக்கிறாருன்னா அவரை நிர்பந்திக்கிற சோர்ஸ் வெளியில் இல்லை அது முதன்மையானது தேர்தல் அப்போ தேர்தலில் பெரியார் பங்கெடுத்திருந்தார்னா இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு முற்போக்கு பாத்திரம் வைக்கிறது இல்லை பிஜேபி ஜெயிக்க முடியலன்னு அந்த பாத்திரம் இங்கே வகி வகிச்சிருக்க முடியாது அப்போ தேர்தல் புறக்கணிப்பு அல்லது தேர்தலில் பங்கெடுக்காத பெரியாரோட தன்மை தான் தமிழ்நாட்டின் முற்போக்கு பாத்திரமாக இருக்குது அதனால தான் இப்போ பெரியாரும் பெரியாரையும் சார்ந்த தொண்டர்களும் வந்து தேர்தலில் பங்கெடுக்கிறதுங்களா இல்லை அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்கிறீங்க ஒருத்தவங்க சரியில்லைன்னு சொன்னால் அந்த பங்க போயிட்டு நீ அட்லீஸ்ட் நீ இப்படியாவது சொல்லித் தரணும் இல்லை நம்மளாவது போயிட்டு அந்த வேலையை செய்யணும் இல்லைங்களா இல்லை அது பெரியார் வந்து அவர் தேர்தலில் பங்கெடுக்கலையே தவிர தேர்தலில் பங்கெடுத்து எந்த கட்சி ஜெயிக்கணும் முதலில் அவர் வினையாற்றிருக்கிறார் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து விளையாட்டுருக்கிறார் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார் ராஜாஜியோட ஆட்சி மிக மோசமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் முன்னால் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் ராஜாஜி எதிராக இயங்குகிறாரு மீண்டும் ராஜாஜி ஐம்பத்தி ரெண்டில் ஆட்சிக்கு வந்தபோது இது சரியில்லை இந்த ஆட்சி வேறு யாராவது கொண்டு வரணும்னு சொல்லும்போது அவர் புதுசாக ஒரு நபரை உருவாக்கலை புதுசாக ஒரு தலைவரை உருவாக்கி அவர் பெருசாக கொண்டு போவது என்பது சாத்தியப்படாது வெளியில் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா அதே கட்சியிலேருந்து ஒரு நபரை தெரிஞ்சிருக்கிறார் எந்த காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு சீரழிவு கொண்டு வரும்னு பெரியார் பேசினாரோ அதை விட்டு வெளியே வந்தாரோ அவர் அதெல்லாம் பார்க்காம உடனடியாக நமக்கு வந்து இப்போ தீர்வு வேணும்னு சொல்லும்போது காங்கிரஸ்குள்ளேருந்தே ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுத்து காங்கிரஸோட திட்டத்தை வீழ்த்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தெரிந்த அவருக்கு வந்து நல்ல நபராக தெரிந்த ஒரே நபர் காங்கிரஸுக்குள்ளார க பெருந்தலைவர் காமராஜர் தான் பெறுதார் அப்போ என்ன பண்ணுறாருனா மிக தீவிரமாக பெருந்தலைவர் காமராஜர் கூட நான் முதலமைச்சராக வர நான் பிடிவாதம் முடித்த போது நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு பிடிவாதம் பண்ணி அவர் முதலமைச்சராக்கி குடியாத்தின் இடைத்தேர்தலில் அவருக்காக பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சார் அது எப்பவுமே பெரியார் பண்ணியிருக்கிறாரு அவர் அந்த தான் இன்னைக்கு சமூகத்துல வந்து சமூக நிதி அரசியல்ல வந்து பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கப்புறம் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் விளையாற்ற முடிந்தது இப்போ வந்து சமீப காலமாவே மதிமாறன் வந்து தொடர்ந்து எங்க போனாலும் ஒரு துணியை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க திமுகவில் இணையடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல ஏன் திடீர்னு அந்த பக்கம் ரொம்ப ஸ்டாலின் பக்கமே சாஞ்சு பேசு இல்ல நானு நான் சொன்ன மாதிரி இவ்வளவு தீவிரமா நீங்க வந்து என்னோட அடையாளமாக நீங்க திராவிடர் கழக உறுப்பினர் நீங்க சொல்றீங்க ஆனா நான் திராவிடர் கழகத்திலேயே சேரல அப்படி இருக்கும்போது நான் திமுகவில் சேருவதற்கு நானும் நான் உங்களுடைய பார்த்த வரைக்கும் வீடியோஸ்ல ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்லயும் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கீங்க கலைஞர் அவர்களுடைய நினைவு கூட்டத்துக்கு போனா அங்கேயும் அப்படிதான் சொல்லிட்டு வரீங்க சோ நீங்க வந்து ஸ்டாலினை அந்த ஏன் நீங்க பேசுற அந்த வீடியோவிலேயே அதுக்கான பதிலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் ஸ்டாலின் நான் பரிந்துரைக்கிறேன் அல்லது திமுகவை ஏன் சொல்றேன்னா இது வரைக்கும் நான் இவங்க ஆகணும் கலைஞர் முதல் கலைஞர் தேர்தல் போது கூட கலைஞர் முதல்வராக நான் பேசுனது கிடையாது எனக்கு ஸ்டாலினோடவும் கலைஞர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கலைஞர் கூட முதல்வராகணும்னு நான் இது வரைக்கும் பேசுனது கிடையாது திமுக ஓட்டு போடுங்கன்னு கலைஞர் இருக்கும்போது கூட நான் சொன்னது கிடையாது ஆனால் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளில் நான் வந்து ஏன் திமுக ஓட்டு போடணும் கலைஞரோட சாதனைகள் எவ்வளோ சிறப்பானது அதே போல் வந்து ஸ்டாலின் ஏன் முதல்வராகணும்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அதை தீர்மானிப்பது இன்றைக்கி இருக்கிற பிஜேபி அரசும் இந்த மாநில அரசு என்ன செஞ்சதுன்னு நீங்க கேட்டீங்க இந்த மாநில அரசு பிஜேபியின் செயல்பாடா இருந்து கொண்டு தமிழர்கள் மத்தியில் மிக மோசமான ஒரு நிர்வாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா மக்களுக்கு எதிராக மக்கள் ஒரு அரசா இருக்குது பிஜேபியும் அதிமுக அரசும் அப்ப இதை வீழ்த்தணும்னு சொன்னா திமுகவை தவிர வேறு வழி இல்லை தான் திமுக டிடிவி விநகரன் ஆதரி கூட தான் ஏன் டிடி தினகரன் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க ஏன் அவர் நல்ல தலைவர் தான் அவர்கிட்ட ஒரு நல்ல தலைவர் என்பதற்கு என்ன இருக்குது அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால யாருன்னு தெரியாதுங்க அவர் தன்னை லட்சிய தலைவராக பரிந்துரைக்கிற ரெண்டு பேருமே சுப்ரீம் கோர்ட்டு கிரிமினல்னு சொல்ல தலைவர்கள் ஒன்றும் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறாங்க இன்னொன்று அவங்க சின்னம்மா பெங்களூரில் இருக்கிறாங்க அப்போ சின்னம்மா அவரே வெளிப்படையாக சொல்கிறாரு சின்னம்மா வழியில் ஆட்சி நடத்துவேன்னு என்னென்னா நாங்களும் ஊழல் தான் பண்ணுவோம்னு அவர் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ணா அதிமுகவும் தினகரனுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா ரெண்டு பேருமே பெரியம்மா சின்னம்மா வழியில் தான் ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டால் அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பர் டூ என்று சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனலான கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சசிகலா கேஸ் சரி அப்போ உங்களுடைய கருத்து சரி ஓகே டிடிவி தினகரன் வேணாம் சீமான் தான் மாற்ற அரசியல் பண்ணுறேன்றாரு அவரும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க சீமான் தாங்க சொல்கிறாரு வாத்து வேற பேசலாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலை திறப்பு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூணாயிரம் கோடி செலவு பண்ணி அவ்வளோ பெரிய செலவு உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய சிலை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தேவையா அல்லது அந்த சிலை ஏன் அம்பேத்காருக்கு அவங்க கொடுக்கல மற்ற தலைவருக்கு கொடுக்கறது கொடுக்கலங்கிறது கூட விட்டுருங்க இதே ச கேரளாவில் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னால் வந்து பெரும் வள்ளம் வந்து அந்த மக்கள் சாதாரண எளிய மக்கள் வீதியில் தங்கியிருந்த மக்கள் அல்ல பெரிய பெரும் குடியிருப்புகள் இருந்த பணக்காரர்கள் வரைக்கும் வீதிக்கு வந்துட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் நடுத்தல நின்று வாழ்வே சூனியமாய் உயிர் படைப்பதே பிரச்சனையாக நிற்கும் போது இந்த மத்திய அரசு ஐநூறு கோடி தான் கொடுத்து நானூறு கோடி கொடுத்துச்சு நானூறுலேருந்து ஐநூறு கோடி தான் கொடுப்பேன்னு சொல்லிச்சு அது எவ்வளோ பெரிய மோசடி மக்கள் உயிர் வாழ் தன் நாட்டில் வாழ்கிற சொந்த மக்கள் வெள்ளத்தில் அடித்து சாகும் நிலையில் இருக்கும்போது அந்த மக்களுக்கு நானூறுரூபா ஐநூறு கோடி தான் கொடுப்பேன்னு சொன்ன இந்த அரசு ஒரு தனிநபர் சிலையை மூவாயிரம் கோடியில் செலவு செய்யுதுன்னு சொன்னால் இந்த அரசு எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் மற்ற தலைவரோடு விட்டுருங்க இறந்து போன மற்ற நம்ம தலைவர்களுக்காக செய்யலைங்கிறத விட்டுருங்க வாழுங்காலத்தில் இருக்கிற மக்கள் சாகும்போது கூட ஒருத்தன் வந்து நீரோமன்னன் பிடில் வாஸ்தான் சொல்லுவாங்கல்ல ஊரே பத்தி அறிக்கும் போது அது மாதிரி இங்கே மக்கள் வெள்ளத்தில் செத்துக்கிட்டு இருக்குது தண்ணியில் மூழ்கி செத்து செத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க மூவாயிரம் கோடியில் செல தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த முறையே பிஜேபி அரசு எவ்வளோ மோசமாக நடந்துக்குது மக்களுக்கு எதிராகவேங்கிறது புரிஞ்சிடும் அப்போது நீங்கள் பட்டேலுக்கு செல வைக்கிறவங்க ஏன் வந்து தலைவர் அம்பேத்கருக்கு வைக்கலன்னு இங்கே கேள்வி கேட்க முடியாது பட்டேலுக்கு செல வைக்கிறவங்க அம்பேத்கருக்கு வைக்க மாட்டாங்க அவங்க காந்திக்கே வைக்கலங்கிறது புரிஞ்சிடும் அப்போ காந்தி ஒரு ப்ரோ அவர் கா பட்டேலோட தலைவரே காந்தி அப்போ இந்தியாவின் முகம்னு சொன்னால் உலகம் முழுக்க அறியப்பட்டது காந்தியோட முகம்தான் காந்தி தான் பொதுவாக எல்லாரும் தலைவராக ஒத்துருக்குறாரு அவங்க காந்தியவே ஆதரிக்கல அப்போ பட்டேல் ஆதரிக்கிறாங்கன்னா அம்பேத்கர் செலவைப்பது குறித்து அவங்க கற்பனை கூட செய்ய மாட்டாங்க இப்போ அம்பேத்கர் பேரை பயன்படுத்துவதனாக தலித் மக்கள் வந்து ஓட்டு வரும்னா பேரளவில் அதை செய்வாங்க பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களில் அப்போ பட்டேல் சரி ஏன் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரலாற்றில் ஒரு முக்கிய காரணம் இருக்குது பட்டேல் வந்து இந்தியாவோட ஒரு இந்துத்துவ முகம் குறிப்பாக காந்தி கொலை வழக்கு இருக்குது பார்த்திங்களா காந்தி கொலை வழக்கில் இங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் இங்கேருந்து இந்து அமைப்புகளோட பங்களிப்பு பார்த்தீங்களா அதில் வந்து பட்டேலோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அவங்கள பாதுகாத்துல சவார்கர் அதில் குற்றவாளியை சேர்க்கப்படுறாரு இன்னும் சொல்லப்போனால் கோட்ஸே கோட்ஸேவோட தம்பி கோபால் கோட்ஸே அப்புறம் வந்து அதில் அதில் வள நேரடியாக பங்கெடுத்த ஆட்கள்னு கைது படுறாங்கள்ல இவங்களெல்லாம் யார் அவங்களோட குருநாதன் பார்த்திங்கன்னா சவார்கர் தான் அவங்களோட குருநாதர் அப்போ சவார்கர் சிறையிலிருந்து வந்ததுக்கு பிற்பாடு இனி சுதந்திரப்பட்ட நடைகளில் ஈடுபட மாட்டேன்னு மன்னிப்புடன் கொடுத்து தான் வெளியே வர்றாரு வெள்ளக்காரன் எழுதி கொடுத்த மணிப்பிடித்துக்கு உண்மையாக நடந்துக்கிட்டு ஒரு முறை கூட அதுக்கப்புறம் இல்லை அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்து முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் காந்தி எதிர்ப்பை கட்டமைக்கிறார் அந்த காந்தி எதிர்ப்பு இஸ்லாமிய எதிர்ப்பில் கட்டமைக்கப்பட்ட இந்து அமைப்புகளின் ஒரு குருநாதராக இருந்து தான் கோபால் கோட்சேவுக்கும் கோட்சேவுக்கும் அப்புறம் அந்த ம மதன் கார்கரே இவங்களுக்கு எல்லோரும் ஒரு குருநாதராக இருக்கிறார் அப்போ காந்தி கொலை செய்யப்பட்ட போது சவார்கரும் சேர்கிறார் உங்களுக்கு யார் குருநாதன் கேட்டபோது அவங்களாம் சொல்லிடுறாங்க எனக்கு சவார்கர் தான் குருநாதன் சொல்லிடுறாங்க அப்போ பட்டியலில் முதல் பேர் யார் பேர் வரணும்னா முதல் பேரே மோட்டிவேட் அவர் தான் வரணும் சவார்கர் பேர் தான் வரணும் ஆனால் என்ன பண்ணுதுன்னா காவல்துறை வேணுமணி அன்னைக்கு இருந்த போலீஸ் அல்லது உளவுத்துறை என்ன அந்த கொலை வழக்கில் சவார்கர் பேர் கடைசியில் சேர்க்குது சவார்கார் பேர் கடைசியில் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் தான் அவர் விடுவிப்பதற்காகவே க சவார்கர் பேர் கடைசியில் சேர்க்குறாங்க க சவார்கர் பேரை கடைசியில் சேர்த்ததும் சவார்கரை அதிலிருந்து விடுவித்ததும் இந்த வழக்கிலிருந்து ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகளை தனிமைப்படுத்திவிட்டு அது என்கிற தனிநபரின் செயலாக சித்தரிச்சதில் உளவுத்துறை பங்களிப்பில் பட்டேலோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அவர் தான் அதை செய்கிறார் அப்போ நேருவுக்கும் பட்டேலுக்குமே அதில் பிரச்சனை வருது நேரு வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற இந்து அமைப்புகளை தடை செய்கிறார் அந்த தடையை விளக்குவதற்கு பட்டேல் இவர்கள் சார்பாக செயல்படுறார் நீங்கள் காங்கிரஸுக்குள்ளாரியே ஒரு ஆர்எஸ்எஸ் முகம் தான் பட்டேல் காந்தி கொலை வழக்கில் தன் தலைவரான காந்தியை கொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக பட்டேல் நடந்துக்கிறாரு அதில் சவார்கருக்கு ஆதரவாக நடந்துக்கிறாரு நேருவுக்கும் பட்டேலுக்குமான சண்டையே வந்து அவங்களுக்கு உள்ளார் ஒரு பணிப்போரே வந்து நேரு இந்த காந்தியை கொலை செய்தவர்களுக்கு எதிராக கராராக செயல்படுறாரு பட்டேல் ஆதரவாக செஞ்சுருக்கிறாரு அந்த பட்டேலுக்கு இவங்க கொடுக்குற முகம் என்னென்னா காந்தி கொலைவர்கள் கைதானவர்களுக்கு ஆதரவாகவும் அதில் எல்லாரும் விடுதலை பண்ணிவிட்டு கடைசியில் வரும் ஒரு தனிநபர் கோட்சேவுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததும் அதை விட முக்கியமாக என்னென்னா அந்த கோட்சே ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட கோட்சேவுக்கு ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் தருவதற்கு வந்து நீதிமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டது நின்றுக்கிட்டு அவன் வந்து தயாரிக்கப்பட்ட உரை தொண்ணூறு பக்கத்துக்கு தயாரிக்கப்பட்ட உரையை மேடை பேச்சு போல் கோட்ஸே நின்று மேடையில் பேசுகிறாப்புல இதெல்லாம் தயாரிக்கப்பட்ட பேசி உண்மையாக பேசினா ஆயிரமாக வந்துடும்ல வெளியிலேருந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க அந்த தயாரிக்கப்பட்ட உரை எப்படி இருக்குன்னா அவர் காந்தியை நான் ஏன் கொலை செய்தேன் என்பதை நியாயப்படுத்துவதற்கும் இங்கே இருக்கிற பெரும்பான்மையை இந்து மதத்துக்கு எதிராக காந்தி இருந்தார் என்கிற பொய்க்காரத்தை சித்தரித்து தயாரிக்கப்பட்ட ஒரு உரை ஒரு டீமால் தயாரிக்கப்பட்ட உரையை கோர்ட்டில் பேசுவதற்கு கோர்ட் சேவுக்கு அனுமதி தரப்பட்டது இந்த பின்னணிக்கு பின்னால பட்டேலோட பங்களிப்பு இருப்பதனால்தான் பட்டேலுக்கான அங்கீகாரம் தரும் காந்தியை கொலை செய்தது பட்டேல் அப்படின்னு சொல்ல வரீங்க ஐயா அப்படி சொல்லல காந்தி கொலை வழக்கில் உள்ள கைதான உள்ளவர்களை வந்து சவர்கர் போன்ற விடுதலை ஆவதற்கு பட்டேலோட பங்களிப்பு காரணம் அதுதான் அங்கே நேருவுக்கும் பட்டேலுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பை வந்து தடை நீக்கணுல வந்து பட்டேலோட பங்களிப்பு இருக்கு அதனால தான் பட்டேலுக்கு பிஜேபி போன்ற அமைப்புகள் முக்கியத்துவம் முக்கியத்துவம் ஓகே ரொம்ப நன்றி நம்மளுடைய அப்படியே பேச பேச மாலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரவாகிட்டே வருது அருமையான ரம்யமான சூழ்நிலை இப்போ ரெண்டாவது ரவுண்டு மூஞ்சி அருமையான ஒரு ரவுண்டு என்னென்னா இப்போ நம்ம நிறைய ஃபோட்டோஸ் அவர்கிட்ட காட்டுவோம் அந்த ஃபோட்டோஸ் அவரே எடுப்பாரு எடுத்து பார்த்துட்டு இவங்களுடைய இவங்களை பற்றி சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவன்ட்டு சொல்லுவார் சரி இப்போ போயில் அந்த ரவுண்டுக்கு ஸோ முதலா யார் வரா அப்படின்னு பார்ப்போம் யார் ஓகே நான் பார்த்துட்டேன் ஆஹா நல்ல ஒரு அருமையான நபர் ஸோ சொல்லுங்கள் இவரை பற்றி ஒரு ஜோசிகாரருக்கே ஜோசியம் பார்க்க சொல்கிறீங்க இவரை பற்றி என்ன சொல்கிற இவரை பத்தி ஊரே சொல்லிச்சே இல்லை இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இவருடைய எதிர்காலம் இப்போ நல்லா தான் இருக்குது நிகழ்காலமே அவருக்கு சிறப்பாக இருக்குது இவர் போன்றவர்களோட எதிர்காலம் சிறப்பாக இருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு இரண்டு காலம் சொல்லுங்க இவரை பற்றி சொல்லிட்டு இவருடைய எதிர்காலம் இவர் போன ஆண்டு மெர்சல் படம் வந்த போது இவருக்கு ஆதரவாக குடும்ப குடும்பமாக போய் படம் பார்த்தோம் படம் பார்க்க சொல்லி நாங்கள் பரிந்துரை பண்ணோம் பிஜேபிக்கு எதிராகவும் இவருக்கு ஆதரவாகவும் இந்த ஆண்டி ஒரு படம் சர்ச்சையில் சிக்கியிருக்கு சினிமாவில் இந்த சர்ச்சை குறித்து அந்த விஷயங்களை விட்டுருங்க ஆனால் இவர் அரசியலுக்கு வரணும்னு விரும்புறாரு அவங்க ரசிகெல்லாம் விரும்புகிறாங்க ஆனால் அது முன்னே பந்தரையாக நான் விட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மக்கள் சார்ந்து நீங்கள் போராட்டங்கள் நடத்துங்க குறைந்தபட்சம் உங்கள் ரசிகரோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது முந்நூறுலேருந்து ஐநூறுரூவா தான் சம்பாதிக்கிறோம் அவர் ரசிகர் ஒரு நாள் இந்த பிஜேபி அதிமுகவோட ஆட்சியில் அவனோட வா அவனோட அவனோட ஒரு நாள் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இப்போ அதற்கு எதிராக நீங்கள் போராடி உங்கள் ரசிகர் நல்வாழ்க்கைக்காக நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு போராட்டத்தை நடத்துங்க அது ரொம்ப முக்கியமானது உங்களை போன்ற நட்சத்திர நடிகர்கள் உங்கள் ரசிகர்கள் படம் பார்க்கும்போது உங்கள் படத்தை ரசிகர் மன்றம் மூலமாக மற்றவங்களோடவும் குறைந்த வழியில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இதெல்லாம் அரசியலுக்கு வந்து முன்னே பந்தியாக சொல்கிறேன் அடுத்தது ஸோ சீமான் அவர்கள் இவர் எதிர்காலம் எனக்கு பெருசா கருத்து ஒன்றும் இல்லை அவரை பற்றி சத்குரு ஜத் கி வாசுதேவ் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொன்னாரு அது அடுத்தவங்களுக்கு சொன்னார அவருக்கே சொல்லிக்கிட்டாரோ தெரியாது அவர் இன்னைக்கு சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப தீவிரமா பேசினவர் காட்டை வந்து வேட்டையாடி அங்கே ஆசிரமம் பட்டிருக்கிறார் பாருங்க தான் தெரிஞ்சது அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்லிக்கிட்டது அவருக்கு சொல்லிக்கிட்டார் அப்படிங்கிறது இவருடைய எதிர்காலம் அவர் நான் சொன்னேன்ல நித்யானந்த பெரியப்பா இவர் ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுங்கள் இவங்களை பற்றி இவங்களோட எதிர்காலம் கேட்குறீங்களா பிஜேபி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காண்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு தலைவர்களில் இருக்கிறவங்கள யாரையெல்லாம் ரொம்ப இழிவாகவும் மோசமாக பேசுகிறாங்களோ அதை பொறுத்து தான் பதவிகள் கொடுக்கப்படும் பதவிகள் தக்க வைக்கப்படும் அதுக்காக தான் திரும்பி திரும்பி பேசுகிறாங்க இவங்களோட எதிர்காலம் வந்து தலைவர் பதவியை தக்க வச்சுக்கணுன்னா இன்னும் அவங்க ரொம்ப மோசமாக பேசணும் பேசுனாங்கன்னா அங்கே பதவியை தக்க வச்சுக்க முடியும் தமிழக முதலமைச்சர் இவருடைய எதிர்காலம் இவரோட எதிர்காலம் டெல்லியில் மோடி கையில் இருக்கு நம்ம ஒன்று சொல்ல முடியாது அடுத்த இது தமிழ்நாட்டோட கெட்ட வார்த்தை இறுதியான ஃபோட்டோ இவரோட ஓபிஎஸ் அவர்கள் ஆமாம் இவரோட எதிர்காலமும் வந்து இபிஎஸ் மாதிரியே அதுவும் டெல்லியில தான் முடிவாக போகுது ரொம்ப அருமையாக சுவாரஸ்யமாக ரொம்ப நகைச்சுவையோட நடந்து முடிஞ்சது நம்மளுடைய ரெண்டாவது ரவுண்டு ரொம்ப அருமையாக முடிஞ்சது இந்த இன்டர்வியூவே ஒட்டுமொத்தமாக ரொம்ப சிறப்பாக நடந்தது ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தோசையில் காஃபில டீயில் எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குன்னு சொல்லிங்க எப்படி சார் அது இல்லை வாழ்வியலில் வந்து வர்க்கம் இருக்கிறது வெளிப்படையாக இருக்குது வர்க்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுங்கிறத முடிவு பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணுறது உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசு அப்போ ஒரு தொழிலாளிக்கும் கீழே இருக்கிற ஒரு ஒருவர் வந்து தினமும் எங்கே சாப்பிடுவார்னோ அவர் கையாந்தி போனில் சாப்பிட்ணுங்கிறத அவர் சம்பாதிக்கிற காசு முடிவு பண்ணுது அப்போ ஒரு தொழிலாளி நடுத்தர வர்க்கத்துக்கும் கொஞ்சம் தொழிலாளி வீழில் இருக்கிற மக்களுக்கு நடுவில் இருக்கிற தொழிலாளி வந்து ஒரு உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்றது அவர் பணம் முடிவு பண்ணுது அப்போ த்ரீ ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்காரங்க சாப்பிட்றது அவங்க பணம் முடிவு பண்ணுது அப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது முதலாளிகள் எங்கே சாப்பிடணுன்னு அங்கே தான் முடி முடிவு பண்ணுது இந்த வர்க்க நிலை தான் ஒருத்தர் இன்னொரு இடத்துல வந்து சாப்பிடுவாங்க ஒருபோதும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற ஒருத்தர் வந்து கைவந்தி பவனில் உடுப்பி ஹோட்டலில் வந்து சாப்பிட மாட்டார் சுகாதார கேடுன்னு நினைப்பார் அப்போ ஒரு இடத்துல சுகாதார கேடு சுகாதாரமானது இது நல்ல இடங்கிற முடிவு சிந்தனையே உணவில் நமக்கு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்க்க நிலையை அதை தீர்மானிக்கிது அதுபோல் அதில் சாதியும் பிணைந்துருக்குது அப்போ ஒவ்வொரு வர்க்கத்துக்குள்ளாரையும் ஒரு சாதி இருக்குது ஒரே பணக்காரலாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே பணக்கார கேட்டகரியில் இல்லை நான் பணக்காரன் நீயும் பணக்காரன் உன் பொண்ணை நான் கொடுத்து வாங்கிக்கலான்னு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை ஒரு பணக்காரர் அவர் என்ன சாதியோ அந்த சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுறாரு அதுபோல் ஒரு பணக்காரர் அவர் குடும்பம் அல்லது சாதி பழக்கம் என்னவோ அந்த பழக்கம் முறையில் தான் அவரோட உணவு பழக்கமும் அமைஞ்சிருக்குது அப்போ இதோடு சேர்ந்து இருக்குதுங்கிறத தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ உணவில் சாதியும் வர்க்கமும் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப அருமையான பதிவு இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உங்களோட நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் சந்திச்சத மிக்க மகிழ்ச்சி சொன்ன மாதிரி ஈவினிங்கில் தொடங்கணும் நைட் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உங்களை சந்திச்சுக்கிறேன்